காமட் என்பது சூரியனை சுற்றி வரும் ஒரு சின்ன சோலார் பாடி. பொதுவாக ஐஸ், தண்ணீர், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, மீத்தேன் மற்றும் தூசிகளால் ஆனது. காமட்னோட சென்டர் ஐஸ்களால் ஆனது, அதை நாம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியஸ் பொதுவாக பெரிய ஐஸ் மேகங்களாலும் தூசிகளாலும் ஆனவை. இதை கோமா என்று அழைக்கிறார்கள். இந்த கோமட்கள் சூரியனை நெருங்கும் போது இரண்டு வால்களை உருவாக்கும். முதல் வால் நேரான வால் அல்லது வாயு வால் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது வாளை வளைந்த வால் அல்லது தூசி வால் என்று அழைக்கிறோம். ஏப்ரல் 2021 வரை 4595 காமெட் கண்டுபிடிக்கப்பட்டன. அதிக காமெட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் எண்கள் சீராக அதிகரித்து வருகின்றன. இப்பொழுது நாம் P67 காமெட்டை பற்றி பார்க்கலாம். அதன் சுற்றுப்பாதை காலம் 6.45 ஆண்டுகள் ஆகும். இந்த காமெட் 1969 கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த காமெட் ஒரு குறுகிய கழுத்தில் இணைக்கப்பட்ட இரண்டு பகுதிகளை கொண்டது. இது ஒரு வாத்து போல் தெரிகிறது. காமெட் வெறும் 4 கிலோமீட்டர் அளவு கொண்டது. ரொசெட்டா 2 மார்ச் 2004 தொடங்கப்பட்ட யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட விண்வெளி ஆய்வு ஆகும். ரொசெட்டா காமெட் 67 பற்றிய விரிவான ஆய்வை மேற்கொண்டது. இந்த வால்மீனுக்கான பயணத்தின் போது விண்கலம் பூமி, செவ்வாய் மற்றும் இரண்டு சிறுகோள்களை தாண்டி பறக்க செய்தது. பிலியா ரொசெட்டாவுக்கான லேண்டர் பகுதி. மிக நீண்ட பயணத்திற்கு பிறகு 12 நவம்பர் 2014 அன்று பிலியா ஒரு விண்மீனில் வெற்றிகரமாக தரையிறங்கப்பட்டது. 30 செப்டம்பர் 2016 அன்று ரொசெட்டா விண்கலம் காமெட்டில் ஹார்ட் லேண்டிங் மூலம் தனது பணியை முடித்தது. இப்பொழுது நாம் எடையை பற்றி பார்க்கலாம். ஒரு வாஷிங் மெஷின் AAA பேட்டரி அளவுக்கு எடை கொண்டது. அதாவது 70 கிலோ எடையுள்ள மனிதன் பட்டாம்பூச்சியின் எடைக்கு சமம். இதனுடைய எஸ்கேப் வெலாசிட்டி அதாவது தப்பிக்கும் வேகம் 1 மீட்டர் பர் செகண்ட், அதாவது ஒரு வினாடிக்கு 1 மீட்டர் அளவு. அதாவது ஒருவர் ஹார்ட் ஜம்ப் செய்தால் அவர் காமெட்டிலிருந்து முழுமையாக பிரிய முடியும்.